Hi friends, welcome to Kuwait Tamil Family Channel. இங்க நம்ம லஞ்சுக்கு கர்ணக்கிழங்கு ஃப்ரையும் சாம்பாரும் செய்ய போறோம். கர்ணக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சிட்டு கர்ணக்கிழங்கு வந்ததுக்கு அப்புறமா நல்ல தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு, அப்புறம் நசுக்கி வச்சிருக்க கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கறேன். புளிப்புக்கு கொஞ்சமா எலுமிச்சம்பழம் சேர்த்து மசாலாவெல்லாம் ஒன்னா கிழங்குல நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மசாலா பரட்டும் போது ஒரு தட்டில் கிழங்கெல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் தனியாக எடுத்து பரட்டி விட்டோன்னா கரெக்டாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இப்போ நம்ம மசாலாலாம் தடவி வறுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு தோசைக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு மசாலா தடவி வச்சுருக்க கிழங்கெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். கிழங்கு ஃப்ரை ஆகிறதுக்கு சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கிழங்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மேலே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், கர்ணக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சாம்பாரோட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும்.